வாடா 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 வாடா. நிறுத்த 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 நிறுத்த. டேய் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ரொம்ப நாள் ஆச்சு? இவன் ஃப்ரெண்டா? என்ன வேணும்? முதல்ல லைசன்ஸ் எடு, ஆர்சி புக் எடு. ஃப்ரெண்ட கூட விட மாட்டேன்றான். ஏடிஎம் கார்டு இல்ல கிரெடிட் கார்டா எடு. அது போதுமா இல்ல இன்னும் வேற ஏதாவது வேணுமா? வேற என்ன கேக்குறீங்க சொல்லு. முன்னெல்லாம் லைசன்ஸ் கேப்பீங்க, ஆர்சி புக் கேப்பீங்க, இப்ப என்ன ஏடிஎம் கேக்குறீங்க, கிரெடிட் கார்டு கேக்குறீங்க? இது எப்ப போட்டாங்க சட்டம்? காசுன்னு கேட்டா 10-15 கொடுத்து எஸ்கேப் ஆயிருங்க. அதான் ஏடிஎம் கார்டு கேட்டேன். கார்டு இருக்கா? என்னதான் போலீஸ் ஆயிட்டாலும் இப்படியா? ம், கரெக்ட். டேய் எப்படி இருக்க? நல்லா இருக்க. ஆமா நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்க மாப்ள. ஏண்டா டேய், அப்பவே சொன்னேன் என் கூட வந்து போலீஸ் வேலைக்கு சேர்ந்துருந்தேன்னா ஏட்டோ ஏகபுரமோ ஏதோ ஒன்று ஆயிருக்கலாம். நீயும் ஆரம்ப காலத்துலேருந்து படிச்சுக்கிட்டே இருக்கிற. இல்லை மாப்பிள்ள, படிக்க வேண்டி நிறைய இருக்கு. ஏண்டா படிக்கிறேன் படிக்கிறேன்ட்டு எவ்வளோ காலம்டா படிப்பேன்? விட்டா ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து கான்வென்ட் வரைக்கும் சேர போகிறேன். என்ன காலேஜ் போகிறேன் காலேஜ் போகிறேன்ட்டு லீவ் விட்டா கூட போயிட்டு இருக்கேன். ஏண்டா டே, உன் டியூட்டியை நீ பாரு, என் டியூட்டியை நான் பார்க்குறேன். இதெல்லாம் செட் ஆகாது. காலேஜ் போனோம், இன்னும் சாதிக்க வேண்டி நிறைய இருக்கு. நான் வர மாப்பிள்ள காலேஜ் போடுறா டே. என்ன ஹரிய, நான் நேசிக்கிறேன். சோ நீ தான் உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி சொல்லி மாமா வர பாத்து சொல்றேன். ஓகே, அவர் லூச கல்யாணம் பண்ணாலும் பண்ணுவான ஒளிய போலீஸ கல்யாணம் பண்ணவே மாட்டான். ஏன்னா அவன் லட்சியமே நல்லா படிச்சு பாரதராஜா, பாலச்சந்தர், சங்கர், எஸ்பி, முத்துராமன் இது மாதிரி பெரிய டைரக்டர் ஆகணும்னு ஆசை. அவங்களோட சேர்ந்து நீயும் காலேஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்குலாம் அது ஒர்க் அவுட் ஆகுதோ? லவ் ஒர்க் அவுட் ஆகும். அவன் லவ் பண்ணி இதுதான் நல்ல ஐடியா. கரெக்ட், சூப்பர் ஐடியா. இதுக்கு அப்புறம் பார்ட் டைமா காலேஜ் படிக்க போறேன். வரட்டா? ஓகே, என் ஃப்ரெண்ட போய் புடிங்க. கண்டிப்பா, பாய். அவன் படிக்கறன்றான், இவன் லவ் பண்றன்றான். ஐடியா, நீ போலீஸா புரோக்கரா? மாமா போய் வந்து ஐடியா. செல்ஃப் எடுக்க முடியாதவன் எல்லாம் பஞ்சு டயலாக் பேசுறான். என்ன கொடுமடா கொட்டாச்சு. ஹாய் மாப்ளே. இப்ப நம்ம இந்திய சினிமா வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கிட போறோம். முதல்ல சினிமா ஊ படமா இருந்தது, அப்புறம் பேசு படமா வந்தது. அந்த முதல் பேசு படம் பேர் என்ன சார்? அது ஊமை விழி இல்ல சார். உனக்கு மூளை இல்லையடா. நான் பேசும் படத்தை பத்தி பேச, நீ ஊமை விழி இருந்து பேச. குறடா முட்டா பையன் சார், ஒன்றும் தெரியாது. முதல் பேசும் படம் கமலஹாசன் நடிச்ச படம் சார். வாயில இவ்வளவு சாணி வயல. ஏண்டா நீ எல்லாம் என்னடா டான்ஸ் பண்ண போற? தெரிஞ்சா சொல்லு. இல்ல உட்கார், விளங்காத. ஏமா நீ சொல்லு. சொல்லுமா ஒரே இருக்க. ஐயோ கேச கவனிக்கவே தெரியலண்ணா. பேனா பாக்க நீ, நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் சொல்ல கேட்கவே மாட்டேக்கேன். பேசும்போதும் அரிய பார்த்துட்டு இருக்கேன். அதுல பொறுக்கச்சா அவரை ஓடு பார்த்துட்டு இருக்கேன். அரியோட அழகுல மயங்கிட்டேன். இப்படி பிள்ளை பிறந்த விளக்குமா? சரி இப்ப யாருக்கு தெரியும் கை வசதுங்க? வெரி குட், சொல்லு. 1931 வருஷத்துல வெளியான முதல் திரைப்படம் காளிதாஸ். பாத்தியா, பிறந்த இப்படி பிள்ளை பிறக்கணும். தேங்க்ஸ் சார். அடுத்து தமிழ் சினிமாவில முதல் வண்ணப்படம் எது சார்? நான் சொல்றேன் சார். முதல் வண்ணப்படம் வந்து சகிய நடிச்ச யாமுண்டே காமினி சார். முதல் வண்ணப்படம் வண்ணத்தி பூச்சி. அது ஒரு பாட்டு கூட இருக்கு சார். என்னடா வண்ணத்தி பூச்சி? ஒரு கேள்வி என்ன தெரியல. உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் வச்சு நான் பால் நடத்த விட, நான் ஊர்ல போய் நாலு பசு மாடு வாங்கி பால் நடத்தி நான் போறேன். வெளிப்பட்டு அதுக்குள்ள பாடம் நடத்த